ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வாழைப்பழம் யூஸ் பண்ணி கேக் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பட்டை சேர்த்து அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சளிச்சு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம ஃபைனாக அரைச்ச சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். பால் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/3 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். அதை நல்லா உருக்கி இந்த கேக் பேட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் பால் சேர்த்து அதையும் கலந்துக்கிறேன். கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. 1 கேக் டின் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் வச்சு ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கல் உப்பு சேர்த்து 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே 1 ஸ்டாண்ட் வச்சு நம்ம கேக் பேட்டர் ஆட் பண்ண டின்னையும் அதில் வச்சுக்கலாம். 1 லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா பேக் ஆகட்டும் லோ ஃப்ளேம்லேயே. இப்போ நம்ம செஞ்ச கேக் ரெடி ஆயிடுச்சு. அது மேலே இருக்க பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.